பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். தம்பி, ரெண்டு ஐஸ்கிரீம் வேணும்பா. எவ்வளோப்பா? 100 ரூபா சார். தேங்க்ஸ் சார். ஏங்க, வேர்க்கடலை தான் வேணாம்னு சொல்லிட்டீங்க. இந்த ஐஸ்கிரீமாவது சாப்பிடுங்க, உங்கள் கோபம்லாம் போயிடும். ஏங்க, நான் பேசுனது தப்பு தாங்க. இந்த ஐஸ்கிரீமை வாங்கி சாப்பிடுங்க, இல்லை அடிக்கிற வெயிலுக்கு இந்த ஐஸ்கிரீம் கூழ் மாதிரி ஆயிருங்க. இந்தாங்க, வாங்கிக்கங்க. ஐஸ்கிரீம் சாப்பிட்டா கோபம் போயிடும்னு யார் சொன்னா? எனக்கு ஐஸ்கிரீம் எல்லாம் ஒன்றும் வேண்டாம், அதை நீங்களே சாப்பிடுங்க. ஏங்க, என்னங்க இது? இப்ப இந்த ஐஸ்கிரீமை நான் என்னங்க பண்றது? அதையே ஏன் கிட்ட கேக்குறீங்க? நீங்க தானே வாங்கிட்டு வந்தீங்க, நீங்களே சாப்பிட்டுக்கோங்க. என்ன பண்ணாலும் மடங்க மாட்டாங்களே. இதுதான் கரெக்டான யோசனை. உங்க கோபத்தை எப்படி போக்குறதுன்னு எனக்கு நல்லா தெரியும். இருங்க, வர்றேன். ஒரு நிமிஷம், உங்கள்ட்ட ஒண்ணு கேட்கணும். சொல்லுங்கண்ணா. அந்த அங்க உட்காந்துருக்காங்க பாருங்க. ஆமா, அவங்க என்னோட மனைவி. சரிங்கண்ணா. அங்க போய் என்ன பேசிட்டு இருக்காரு? சரிங்களாங்க. சரிங்கண்ணா, ரொம்ப நன்றிங்க. குட்டிங்க, வாங்க. ஐஸ்கிரீம் சாப்பிடுறீங்களா? அம்மா, வாங்கிக்கோ. சாப்பிடுவேன். ஓகேவா? ஓகே. போங்க. கொஞ்சம் இங்க தள்ளி வாங்கல. எதுக்கு வாங்க? நீ சொல்றல்ல, சமத்து. சரி, நீ எனக்கு மொத்தம் கொடுத்தல, பதிலுக்கு நானும் உனக்கு கொடுக்கணும்ல, அதானே ரூல்ஸ்? அந்த அங்கிள் தான் உங்களுக்கு மொத்தம் கொடுக்க சொன்னாங்க. நீங்க கொடுக்கறதா இருந்தா அந்த அங்கிள்கே கொடுங்க. பாய். ஹேய், சொன்ன மாதிரி செஞ்சுட்டீங்க. என்னங்க, நான் கொடுத்து அனுப்புனது வந்துச்சா? கிடைச்சது கிடைச்சது. கார்ல வேகமா வந்து அடிச்சு போட்டு அப்படியே கார்ல உட்கார்ந்து இருப்பியா? இறங்கி வாயா, வாயான்றதுல முதல்ல. யோ, வெளிய வாயா. கார்ல வேகமா வந்து எங்கால அடிச்சு போட்டு உள்ள உட்கார்ந்து வேடிக்கை பாக்குறியா? வெளிய வாயா.
என்ன பண்றது? இவ்ளோ பேர் கூடிட்டாங்க, இப்ப எப்படி வெளியே போறது? என்ன அது ரோட்ட மச்சு ஒரே கூட்டமா இருக்கு, ஏதாவது பிரச்சனையா? ஏதோ ஆக்சிடென்ட் மாதிரி தெரியுதுயா, நான் போய் இறங்கி பாக்குறேயா. வா போய் பாப்போம். சரிங்க. இப்படிதான் கண்ணு மண்ணு தெரியாம கார் ஓட்டுவியா? பார்த்து வர தெரியாதா? ஐயோ சார், நான் ஒழுங்காதான் சார் வந்தேன். அவர்தான் வந்து குறுக்க பூந்துட்டாரு. சார் நான் என்ன பண்ணுவேன், இப்படி பண்ணிட்டாரு நாளே. ஏன் புரிந்த பேச்சு மூச்சு இல்லாம கடக்கு. சார் குடிச்சிட்டு வண்டி ஓட்டிட்டு வந்திருக்கேன் சார். ஐயோ சார், அப்படிலாம் எதுவுமே கிடையாது சார். அவன் தான் குடிச்சிட்டு வந்து போதையில ஏன் கார் முன்னாடி வந்து விழுந்திருக்கான் சார். போதையில தள்ளாடிட்டு வந்து கார் முன்னாடி வந்து விழுந்திருக்கான். நான் பிரேக் போட்டதும் வாண்டடா வந்து விழுந்திருக்கான் சார். குடிக்க மாட்டேன் சார். அடிபட்டவன் தான் குடிச்சிட்டு வந்து விழுந்திருப்பானோ சார். நான் குடிக்கவே இல்ல சார். குடி போதையில அவன் தான் சார் என் கார் முன்னாடி வந்து விழுந்தான். நான் ரொம்ப ஸ்லோவா தான் வந்தேன். என்ன நம்புங்க ப்ளீஸ். குடி போதையில வந்தானோ இல்லையோ, இடிச்சது நீதானே? அங்க பாரு, ரத்தம் கொட்டிட்டு இருக்கு. அதை பாத்துட்டு எதுவும் பேசாம இருக்க முடியுமா? இல்ல சார். நீ இரு ஏமா, அடிபட்டு ரத்தம் கொட்டிட்டு இருக்கு, ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போற வழிய பாருங்க. அதோ ஆட்டோ. ஆ, அந்த ஆட்டோ
எப்படி சொல்றேன்ல.